வெல்கம் டு எக்ஸாம்ஸ் டெல்லி யூடியூப் சேனல். நடப்பு கல்வியாண்டு பூஜ்ய கல்வியாண்டா அறிவிக்கப்படுமா அப்படின்ற ஒரு தகவல் பரபரப்பாக பேசப்பட்டுட்டு வருது. இது ரிலேட்டடாக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட எக்ஸாம்ஸ் டெல்லி யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. கொரோனா பரவல் காரணமாக கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு மேலே ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் மூடப்பட்டிருக்கு. 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸாம் நடத்துறதுல குழப்பங்கள் நிலவிட்டு வருது. இந்த நிலையில தான் இந்த வருஷம் பொது தேர்வுகளை கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் அறிவிச்சிருக்காரு. அப்புறம் பூஜ்ய கல்வியாண்டு ரிலேட்டடாக சில தகவல்களையும் சொல்லியிருக்காரு. பூஜ்யம் கல்வியாண்டு அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு டவுட்டு நம்ம எல்லாருக்குமே இருக்குது. பூஜ்ய கல்வியாண்டு ரிலேட்டடாக கல்வித்துறை உயர் அலுவலர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடப்பு கல்வியாண்டில் எக்ஸாம் வைக்கிறதோ இல்லை பாடம் நடத்துறது அது மாதிரி எந்த ஒரு பணியுமே நடக்காததுனால போன கல்வியாண்டு முடிவில் எந்த ஸ்டேஜில் மாணவர்கள் வந்து இருந்தாங்களோ அதே ஸ்டேஜில் தான் அடுத்த கல்வியாண்டில் தொடரணும். இதை தான் பூஜ்ய கல்வியாண்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 2019-20 கல்வியாண்டில் ஒரு மாணவன் 10th படிக்கிறான் அப்படின்னா அதுக்கு அடுத்து 2021-22 அந்த அகடமிக் இயரில் தான் அவன் 11th படிப்பான். இதுக்கு நடுவில் உள்ள 2020-21 அந்த பீரியட் வந்து 0 அகடமிக் இயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த முடிவை பள்ளி கல்வித்துறை மட்டும் தனிச்சையாக எடுக்க முடியாது. உயர்கல்வி, பள்ளி கல்வித்துறை இவங்கெல்லாம் சேர்ந்து தான் தொடக்க கல்வியில் இருந்து யூஜி பிஜி படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே பொருந்துற மாதிரி பூஜ்ய கல்வியாண்டா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாநில வாரியாக இந்த முடிவு வந்து எடுத்தாலும் அது ஒரு கரெக்டான ப்ரொசீஜராக இருக்காது. ஸோ நாடு ஃபுல்லாக ஒரே மாதிரி பூஜ்ய கல்வியாண்டு அமல்படுத்தினா யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இதை தான் பூஜ்ய கல்வியாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் கொரோனா தொற்று காரணமாக ஸ்கூல்ஸ்லாம் மூடியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் காலேஜ் திறந்தாங்க. அப்படி இருந்தாலுமே ஸ்கூல்ஸ் திறக்கிறதுல கொஞ்சம் சிக்கல் வந்துட்டே தான் இருக்குது. இதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்லைன் அப்புறம் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக தான் பாடங்களெல்லாம் கற்றுட்டு வராங்க. கடந்த ஆண்டில் கொரோனா அச்சத்தினால பொது தேர்வுகள்லாம் ரத்து செய்யப்பட்டு அரையாண்டு காலாண்டு அந்த எக்ஸாம்ஸ் அடிப்படையில் தான் அவங்க மதிப்பெண்கள் வழங்கினாங்க. இந்த முறையும் புதிய வகை கொரோனா பரவல் அப்புறம் சட்டமன்ற தேர்தல் இது மாதிரி காரணங்களால் பொது தேர்வு நடத்துறதுல நிறையவே சிக்கல் இருக்குது. இதனால் பொது தேர்வு நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மாணவர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. அதுக்கான ஆன்சரை தான் இன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் வழங்கியிருக்காரு. இது ரிலேட்டடாக அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடப்பு கல்வியாண்டில் பொது தேர்வுகள் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு திட்டவட்டமாக தெரிவிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பூஜ்யம் கல்வியாண்டா நடப்பு கல்வியாண்டை அறிவிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு உறுதியளிச்சிருக்காரு. இது மாதிரி லேட்டஸ்டான அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸாம்ஸ் டெய்லி யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.